ஹலோ வணக்கம். சக்தி வயர் ஒர்க்ஸ். பூசணி பூஜை குடையோட மூடி போடுறத நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே அடி போடுறது எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். பாருங்கள், அடி வந்துட்டு இந்த பூசணி குடைனால இங்கனக்குள்ளே லைட்டாக பெண்டு வர தான் செய்யும். நம்ம குச்சி சொருகினால இந்த அளவு கம்மியாக இருக்குது, இல்லாட்டி நல்லா நிறையாவே பெண்ட் ஆகும். இங்கே டியூப் கொடுத்துருக்கோம் பாருங்கள், அதனால் இங்கே நடு பாகத்தில் கொஞ்சம் வளைவு வர தான் செய்யும். நெக்ஸ்ட்டு நான் வந்துட்டு இங்கே நான் ஒரு பூ போட்டிருக்கேன், மெரூன் கலரில் இந்த சாண்டல் கொடுத்துருந்தோம் பாருங்கள், அதே வயர் எடுத்து பூ டிசைன் கூடையில் போட்ட மாதிரி போட்டிருக்கேங்க. டியூப்பில் மட்டும் நம்ம 9 லைன் போட்டோம், அதில் நடு சென்டரில் 3, மேலே 3 விட்டுட்டு கீழேயும் 3 வரிசை விட்டுட்டு சென்டர் பகுதி எடுத்து அதில் நான் போட்டிருக்கேன். அதே மாதிரி இங்கிட்டும் நம்ம கூடையோட நீளம் பகுதியிலையும் சென்டர் பார்த்துக்கணும். அது எப்படின்னா, இந்த நடுவில் நம்ம போட்டோம் பாருங்கள் அகலத்தில், இதிலருந்து இந்த பிளெயின் கலர்ஸ் வருதுல்ல, இந்த 3 பிரித்து போட்டோம் பாருங்கள், இதை எண்ணிக்கோங்க. 6 லைனு விட்டுறணும், 1, 2, 3, 4, 5, 6 ஒவ்வொரு பக்கத்துக்கும் 6 லைன் விட்டுட்டோம்னா நடுவில் இருக்க அந்த ஒரு பகுதியில் நம்ம போட்டிருக்கோம். இதே மாதிரி ரெண்டு சைடுமே போட்டேங்க நான். ரெண்டுலையுமே போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு 9 லைனு போட்டிருக்கேன் மேலே. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் 9 அல்லது 10 லைன் போடுங்க அப்படின்ட்டு. நம்மளுக்கு 9 லைனு கரெக்டாக வந்துச்சுங்க. அடுத்து கொஞ்சம் வயர்லாம் சின்னதாயிடுச்சு, நம்ம அடி அளக்கும் போதே அதை கனெக்ட் பண்ணி தான் அளந்து எடுத்தோம், அதனால் கரெக்டாக 9 லைனு வந்துச்சு சிவன் கண்ணிலேயே. பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 9வது லைனு உள்ளே நம்ம மடக்கி விட்டுருக்கோம். மடக்கி விட்டது நீளம் 4 அடி விட்ட பக்கமும் அகலத்தில் ரெண்டு சைடு அகலம் பகுதியையுமே மடக்கிடணும் நம்ம. அடுத்து உள்ளே சொறி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இந்த அளவுக்கு உள்ளே சொறி விட்டுருக்கேன் நான். இந்த டியூப் முடிஞ்சு நம்ம அடுத்து மேலே ஏற்றணும் பாருங்கள், அந்த அளவுக்குமே உள்ள வயர் நல்லா ஸ்டிப்பாக சொருகினா தான் இந்த கூடை வந்து நல்லா கெட்டியாக நிற்கும். வயர் இன்னும் 1 போட்டுட்டு 3 முடிச்சு 4 முடிச்சில் சொருகினீங்கன்னா கூடை வந்துட்டு இந்த அளவுக்கு ஸ்டிப்பாக இருக்காதுங்க. அதனால தான் சொல்கிறேன், 9 லைனுமே நம்ம உள்ளே சொறி விடணும் வயர். அந்த மாதிரி தான் நானும் விட்டுருக்கேன். பாருங்கள், உள்ளெல்லாம் நல்லா பெரிய குடையாக வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா பெருசாக இருக்குது. அடுத்து மூடி பகுதிக்கு நான் மெரூன் கலரை எடுத்துட்டேன். மெரூன் இது ஒரு கட்டு நம்ம தனியாக தான் எடுக்கணும். 2 வயர் நம்மளுக்கு இதோடய முடிஞ்சிச்சு, கிளாஸ் வயர்னால 2 முடிஞ்சிருக்கு. இதே நீங்கள் நார்மல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2.5 கட்டு இல்லாட்டி 2.25 கட்டு செலவாயிடும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு மேலே வந்துட்டு நம்ம 33 இந்த ஒரு பக்கம் 6 ஸ்கேல் அளவு விட்டோம் பாருங்கள், அந்த 33 வயரும் இருக்கும். அதோட இந்த சைடு 1 வயரும் இந்த சைடு 1 வயரும் நம்ம சிவன் கண் கூடைக்கெல்லாம் கொடுப்போம் பாருங்கள், அது மாதிரி 2 ஸ்கேல் அளவுக்கு எடுத்துட்டு உள்ள 4-5 வயருக்கு சொருகி விட்டு இங்கே பாருங்கள் இது மாதிரி நான் வச்சுருக்கேன். அப்போ 35 பட்டனாக இருக்கும், ஏன்னா அப்போ தான் இந்த அகலம் வந்து கரெக்டாக கவர் ஆகும் நம்மளுக்கு. மெரூனும் எடுத்து நம்ம நார்மல் நாட்டு போட்டிருக்கேன், சிவன் கண்ணு இதோட முடிச்சாச்சு. நார்மல் நாட்டு இந்த பக்கம் கொஞ்சம் வயரும் இந்த பக்கம் கொஞ்சம் விட்டுட்டு உள்ளே சொருகி விட்டுறணும் வயரை. அது 1 மட்டும் உங்களுக்கு நான் எப்படி இத்தனை வருஷையும் போட்டேன்னு காமிக்கிறேன். அதே மாதிரி 6 லைனு பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7 மொத்தம் 2, 4, 6, 7 வரிசை நான் இந்த 35 பட்டனு போட்டிருக்கேன். அடுத்து 7 முடித்ததுமே இந்த 1 லைன் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோம் பார்த்திங்களா, அதை வந்து உள்ளே சொருகி விட்டுறணும். அப்போ அது எப்படி கணக்கு பண்ணுறோன்னா, நம்ம இந்த மாதிரி வச்சு பார்க்கணும், மூடி கரெக்டாக செட் ஆகுதா அப்படின்றத நீங்கள் போட்டிருக்கதையும் வச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு வருது அப்படின்ட்டு பாருங்கள்.
இப்படி வச்சோம்னா இதோட இதுக்கு மேல போச்சுனா இங்க வந்துட்டு வெளியில தெரியும் இந்த முடிச்சு அதனால நான் இத ஏழு வரிசையோட இத உள்ள சொருகி விட்டுட்டேன் நெக்ஸ்ட் மூணு வரிசை இந்த ஒன்னு மட்டும் குறைச்சிட்டு ஒரே மாதிரி போட்டுர்க்கேன் பாருங்க ஏழு லைன் போட்டுட்டு இந்த ஒரு பக்கம் இந்த ஒரு வயரும் அதே மாதிரி இந்த எண்ட்ல ஒரு முடிச்சையும் உள்ள சொருகி விட்டுட்டோம் நெக்ஸ்ட் மூணு லைன் போட்டேன் 10 ஆயிருச்சு அடுத்து ஒரு வரிசை திருப்பி ஒன்னொன்னு இந்த சைடு ஒன்னு இந்த சைடு ஒன்னு குறைச்சிருக்கோம் உள்ள சொருகிறதும் நம்ம ஒன்னு விட்டு ஒன்னு சொருகாம கரெக்டா நேரா ஒவ்வொன்னையும் சொருகி விடுங்க ஏனா நம்ம இங்க மேல பூ டிசைன் போட போறோம் அதனால இத கரெக்டா வயர் விடாம வெளியில தெரியாம நல்லா சொருகி விடுங்க இப்போ ஒரு லைன் மட்டும் நம்ம 12வது வரிசை கீழ அடி எத்தனை போட்டோமோ அடி வந்து நம்ம 12 லைன் போட்டோம் இந்த சாண்டல்ல ஆறும் இந்த சைடு மூணு இந்த சைடு மூணு மெரூன் லைன் போட்டோம் அதே மாதிரி மேல மூடிக்கும் 12 வரிசை போடணும் அது மட்டும் இந்த கூட குறைய வரும் நம்ம வச்சு வச்சு பார்த்துக்கிட்டு நீங்க எங்கன கூட்டணும் எங்கன குறைக்கணும்ன்றத நீங்க பாத்துக்கங்க நான் ஒரு வரிசை நான் போட்டு காமிக்கிறேன் ஒரு வரிசைக்கு 4 ஸ்கேல் அளவு நான் எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு இந்த லாஸ்ட் லைனுக்கு 4 ஸ்கேல் போதும் இங்க நம்ம மேல போட்டுருக்கோம் பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து ஒரு 7 வரிசை போட்டோம் பாருங்க இதுக்கெல்லாம் நீங்க 5 ஸ்கேல் அளவு எடுத்துக்கங்க இந்த பக்கம் அரை ஸ்கேல் அந்த பக்கம் அரை ஸ்கேல் விட்டுட்டு நம்ம நடுவில் போடணும் மெரூனில் 4 ஸ்கேல் எடுத்திருக்கேன் பாருங்கள் 1, 2, 3, 4 ஸ்கேல் அளவு எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு 7 லைனுமே 5 ஸ்கேல் எடுக்கணும் அதுக்கடுத்து 3 வரிசையும் 4.5 ஸ்கேல் எடுக்கணும் அதுக்கடுத்து 2 வரிசை 4 ஸ்கேல் அளவு எடுத்துக்கணும் நான் ஃபுல்லாக போட்டுக்கிட்டே இருந்தோம்னா உங்களுக்கு வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் அதனால தான் நான் எல்லாமே சொல்ல சொல்ல நீங்கள் எழுதி வச்சுட்டு கூட போடுங்க இல்லாட்டி வீடியோவை பார்த்து பார்த்து நீங்கள் போட்டுக்கலாம் பாருங்கள் ஒரு அரை ஸ்கேல் அளவு நான் விட்டுறேன் இந்த பக்கம் அரை ஸ்கேல் அந்த பக்கம் அரை ஸ்கேல் விட்டுறணும் விட்டுட்டு நம்ம ஆரம்பிப்போம் சாதாரண முடிச்சு இந்த வயரை நம்ம அப்படியே உள்ள சொருகி விட்டுறணும் கன்ஃபார்மாக அந்த வயரை இதோட நம்ம முடிக்கிறோம் சொருகி விடணும் அப்படின்றப்ப நம்ம இதை இப்போவே இந்த பக்கம் கொடுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த ஒரு பட்டன் போட்டோம்ல இதில் நம்ம சொருகி விடுறோம் இல்லை இங்கிட்ட அங்கிட்ட நம்மளுக்கு டவுட்டாக இருக்குது வச்சு பார்த்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சொருகாதீங்க கரெக்டாக நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மட்டும் இப்படி போட்டுட்டு இருக்கும்போதே நம்ம உள்ளே விட்டுட்டு போடலாங்க இப்போ இந்த வயரும் நம்மளுக்கு மடக்கி விட்ட வயரு இதையும் சேர்த்து இந்த சுற்றுறப்ப சுற்றிக்கலாம் இந்த அளவு நீளமாக விடணும் அப்போ தான் இந்த மூடியும் நல்லா ஸ்டிப்பாக இருக்கும் இங்கிட்டிருந்து போகிற வயரு இந்த பக்கம் பாதிக்கு வந்துடும் அங்கிட்டிருந்து நம்ம சொருகிற வயரும் பாதிக்கு வந்துடணும் பாருங்க இந்த வயரு நம்மளுக்கு இங்கே மடக்கி விட்டோம்ல அது அப்படியே நம்மளுக்கு உள்ள தனியாக சொருகாமல் அது பாட்டுக்கு உள்ளே வந்துட்டு இருக்கும் ரன்னிங் வயரு இதை ஹோல்ட் பண்ணுறோம் அடுத்து இந்த சுற்றுற வயரை எடுத்து அடி வயரையும் சேர்த்து சுற்றிக்கணும் இது உங்களுக்கு புரியாத மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம தனியாகவே நீங்கள் சொருகிக்கோங்க நான் ரெண்டு வேலையும் ஒரே இதில் செய்கிறேன் உங்களுக்கு புரியலை அப்படின்னா நீங்கள் அந்த வயர் விட்டது விட்டமணிக்கு இருக்கட்டும் தொடர்ந்து நீங்கள் போட்டிங்கன்னா முடிச்சுட்டு அப்புறம் தனியாக நம்ம கூடைகள்லாம் சொருகிற மாதிரி
சொரிய விடுங்க. இதே மாதிரி நம்ம இந்த எண்ட் முடிக்கும் போகலாம். நார்மல் நாட்டு தான் போடுறேன். இந்த மெரூன் கலருக்கு நான் ஒரே மாதிரி போட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த சாண்டலும் கலந்து கூட போடுங்க, அது உங்களோட விருப்பம். நான் ஒரே மாதிரி போட்டு பூ டிசைன் போடலாம் அப்படின்றதுக்காக இந்த மெரூனே யூஸ் பண்ணியிருக்கேங்க. இல்லாட்டி நீங்கள் அடி போட்டதில் எப்படி நம்ம போட்டிருக்கோமோ அதே மாதிரி இங்கேயும் போடலாம், இந்த சாண்டலும் கலந்து போட்டுக்கலாம். இந்த கிளாஸ் ஒயரு, டியூப்பு, பாசி எல்லாமே சேல் பண்ணிகிட்ருக்கேன். நிறையா பேர் வாங்கிட்டும் இருக்கீங்க. புதுசாக பார்க்குறவங்க, தேவைப்படுறவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். எனக்கு வாட்ஸ்அப் நம்பர்லேயும் நீங்கள் வரலாம். கூடையாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாங்க. இந்த கூடைக்கெல்லாம் ஆர்டர் கொடுத்து நம்மளுக்கு 10 நாள் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் சொல்லும்போதே டைமும் அந்த அளவுக்கு நான் வாங்கிக்குவேன், சொன்ன டயத்தில் கொடுத்துருவோங்க. பாருங்க இதே மாதிரி இந்த 4 ஸ்கேல் அளவே கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு கட்டு வயர்லேருந்து அப்படியே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை சுற்றிக்கிட்டு இருக்கணும், அதனால தான் அளவாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஒவ்வொரு 10 முடிச்சுக்கும் 1 ஸ்கேல் அளவு. பதிமூணாயிரத்து 700 பேர் நம்ம சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சேனல் இந்த அளவுக்கு ரீச் ஆகணும்னு நானே எதிர்பார்க்கலை. எல்லாமே உங்களோட சப்போர்ட்னால தான் இந்தளவு நம்மளுக்கு வளர்ச்சி இருக்குது. இந்த 2021 இன்னும் நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் எண்ணிக்கை கூடணும். நானும் உங்களுக்கு நிறைய வீடியோ தொடர்ந்து போடுறேங்க. இப்போ எதுக்காக இப்படி தொடர்ச்சியாக காமிக்கிறேன் அப்படின்னா, இந்த வயர் நம்ம அளந்து எடுத்த வயரு ஒரே ஷாட்டில் தான் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். கரெக்டாக வருதா என்னான்னு உங்களுக்கும் தெரியணும் அப்படின்றக்காக இதை ஃபுல்லாக காமிக்கிறேன் நான். நம்ம சேனலில் வந்துட்டு எடிட்டிங் வேலை, ரீ ரெக்கார்டிங் வேலை இந்த இதெல்லாம் இல்லை. அப்படியே நான் போடுறப்பே எடுக்கிறதான் பேசுகிறதாங்க. இப்போ 12 லைன் நம்ம இதோட கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த 12 லைனும் நான் தொடர்ச்சியாக காமிச்சேன் அப்படின்னா அதுக்கே 1 மணி நேரம் ஆயிரும். இது எப்படி போட்டோம் அப்படின்றதையும் சொல்லிட்டேன், அதே மாதிரி அந்த மெத்தடையும் 1 வருஷம் நான் உங்களுக்கு ஃபுல்லாக காமிச்சிருக்கேன். இந்த கலர் சேஞ்சிங்லாம் உங்களோட விருப்பம், நீங்கள் எப்படி பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். இதே தான் போடணும் அப்படின்றது இல்லை. பாருங்கள் கரெக்டாக வந்துருச்சு. பாருங்கள் நம்மளுக்கு இங்கே எவ்வளோ நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு 7 இன்ச் அளவுக்கு இருக்குது.
இந்த வயர் அந்த பக்கம் 6 இன்ச் விட்டுறோம் இந்த பக்கம் 7 இன்ச் இருக்கு இந்த வயரையும் நம்ம கையோட உள்ள சொருகிக்கலாம் ஒரு லைன் முடிக்கவுமே அந்த லைனை கம்ப்ளீட் பண்ணி உள்ள சொருகி விட்டுருங்க ஃபுல்லா போட்டுட்டு நம்ம சொருகுறப்ப கடைசில என்ன ஆகும்னா அப்படியே 1 விட்டு 1 இப்படி 4 சொருகுனா போதும் 5 சொருகுனா போதும் இவ்வளவு வயர் இருக்கு இத ஃபுல்லா நம்ம சொருகணுமே அப்படின ஒரு ஒரு எண்ணம் வந்துரும் அதுக்காக நம்ம ஒவ்வொரு ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணும்போதும் அந்த வேலையை முடிச்சிடணும் ராட்டி வயர் ஃபுல்லா அப்படி எல்லா பக்கமே தெரியும் நம்மளுக்கே பாக்கும்போதே இத எப்படா சொருக முடிப்போம் அப்படிங்கற மாதிரி தோணிரும் நம்மளுக்கு நம்மளே அப்ப சமாதானம் சொல்லிக்கிட்டு 7 சொருகுவோம் அப்புறம் 5 அப்புறம் 9 அப்புறம் 1 விட்டு 1 அந்த மாதிரிலாம் போய்கிட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம அந்த பக்கம் இருந்து வந்ததும் இந்த பக்கம் வந்ததும் ஜாயிண்ட் ஆயிடுச்சு பாருங்களேன் கரெக்டாக இங்கிட்டிருந்து வந்தது இந்த பட்டனோட முடிஞ்சு சென்டர் பாயிண்ட்டு இந்த சைடு இருந்து வந்த வயரும் இங்கே இதை தாண்டி ஒரு பட்டன் எக்ஸ்ட்ராவே வந்துடுச்சு அப்படின்றப்ப கூட ஃபுல்லாக டபுள் ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்மளுக்கு இப்போ கரெக்டாக வச்சு பாருங்கள் கவர் ஆகுது பாருங்கள் இந்த எஜ்ஜும் பாருங்கள் அதே மாதிரி இந்த பக்கமும் பாருங்கள் கரெக்டாக மூடி பொருத்தமாக இருக்குது இப்போ இதோட முடிச்சுக்கலாம் நம்ம முடிச்சுட்டு இந்த மூடிக்கு வந்துட்டு நம்ம எப்பயுமே இந்த மாதிரி ஒரு ஹேண்டில் மாதிரி ஒரு ரோப் மாதிரி வைப்போம் அப்படி இல்லாமல் இங்கே சென்டரில் கரெக்டாக எடுத்துட்டு கீழே இறக்கி போடுவோம் மார்க்கெட் பேக்கு அதனால் நம்ம வெயிட் வச்சாலும் நல்லா இழுத்து கவர் பண்ணுற மாதிரி நம்ம செய்யலாம் இப்போ எத்தனை பட்டன் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தா 2, 4, 6, 8, 10, 12, 16, 16, 18, 20, 21, 22, 23, 24, 26, 27, 28, 29, 30 இருக்குது 31 நம்ம பாதியாக இந்த சென்டரில் வந்து பாதி இருக்கணும் அப்போ 30 வச்சுக்கலாம் இது ஒன்று வந்து ஏதாவது ஒரு சைடு நம்ம விட்டு தான் ஆகணும் 30 இங்கிட்டு 10 இங்கிட்டு 10 விட்டுட்டு இங்கிட்டு ஒரு சைடு 11 விட்டுக்கலாம் நடுவில் 10 அதுலேயும் 8 போதும் நம்மளுக்கு சென்டரில் 8 போதும் அப்படின்னா ஒரு சைடு 11 ஒரு சைடு 12 விட்டுக்கலாம் விட்டுட்டு நடுவில் 8 வயரை மட்டும் விட்டுட்டு மிச்சம் அதெல்லாம் நம்ம சொருகி விடுங்க அடுத்து எப்படி பின்னுறதுன்னு நான் காமிக்கிறேங்க இப்போ பாருங்கள் இந்த சைடு ரைட் சைடு 12 விட்டுருக்கேன் நான் 2, 4, 6, 8, 10, 12 அடுத்து 8 நடுவில் விட்டுட்டு இங்கிட்டு வந்து 11 சொருகணும் எப்படி சொருகணும் அப்படின்னு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த அடையாளத்துக்காக சென்டரில் ஒன்று மட்டும் சொருகிருக்கேன் அடுத்து இந்த போட்ட பட்டனை விட்டுட்டு அடுத்தது இதையும் இந்த மூடி ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் மொத்தம் 12 லைன் போட்டிருக்கோமா அப்போ 10 வரிசைக்கு நம்ம உள்ளே சொருகி விட்டுருங்க இந்த வயரை ஒன்று மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த வயரை விட்டுட்டு அதுக்கு அடுத்ததில் இதே மாதிரி நடுவில் 8 வயரை மட்டும் வச்சுட்டு மிச்சம் அதை ஃபுல்லாக நம்ம சொருகிட்டு மிச்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் வயரை கட் பண்ணி விடுங்க